குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இப்போது நம்ம சிவிக்ஸில் சிக்ஸ்த்து லெசன் பார்த்துக்கிட்ருக்கோம் இப்படிதானம்மா ஓகே ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் டெம்பிள் டவுன்ஸ் அண்டு பில்கிரி சென்டர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்படிதானே இன்னைக்கு ஹெட்டிங் வந்து என் நெட்ஒர்க் ஆஃப் ஸ்மால் டவுன்ஸ் என் நெட் ஒர்க் ஆஃப் ஸ்மால் டவுன்ஸ் நெட்ஒர்க்னால் என்னது கனெக்ஷன் கொடுக்குறது ஒன்று ஒன்றுக்கு தொடர்பு இருக்கிறது அது ஸ்மால் டவுன்ஸ் நெட் ஒர்க் ஆஃப் ஸ்மால் டவுன்ஸ் எப்படி ஒன்று ஒன்று சேர்ந்து கலந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எயித்து சென்ச்சுரி இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்தே சப்கான்டினென்ட்டு ஃபுல்லாக வந்து நிறைய வந்து ஸ்மால் டவுன்ஸ் வந்து எமர்ஜ் ஆச்சு சப்காண்டினட்னா என்ன அப்படின்னா துணை கண்டம்னு அர்த்தம் நம்ம இந்தியா ஒரு துணைக்கண்டம் சரியா நம்ம இந்தியா வந்து துணைக்கண்டம் அது துணை காண்டினென்ட் சப்கான்டினென்ட் காண்டினென்ட்னால் தமிழில் கண்டம்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியா எந்த காண்டினென்ட்டில் இருக்குது ஏசியா காண்டினெண்ட்டில் இருக்குது சரியா காண்டினென்ட்னால் எப்படி இருக்கும் பரப்பளவில் பெருசாக இருக்கும் அதில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும் அந்த ஏசியா காண்டினென்ட்டில் நம்ம இந்தியா வந்து பெருசாக இருக்குது அதனால் நம்ம இந்தியாவை என்ன சொல்லுதோம் அப்படின்னு சொன்னால் சப் காண்டினென்ட்னு சொல்லுதோம் ஏன்னா எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது கிளைமேட்டில் இருந்து எல்லாம் அதை சொன்னால் நே லேட் அதை சொல்லலை ஸோ நம்ம இந்தியா ஒரு ஒரு சப்கான்டினென்ட் தான் சரியா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளேஸில் வந்து நிறைய ஸ்மால் டவுன்ஸ் வந்து உருவாகுச்சு எமர்ஜ் ஆகுச்சு அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்மால் டவுன்ஸ் ஆகுச்சுன்னா இப்போ வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வில்லேஜ் சின்னதாக இருக்கும் சில வில்லேஜ் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த லார்ஜ் வில்லேஜஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா சின்ன சின்ன டவுன்ஸாக வந்து என்ன செஞ்சுட்டு அப்படியே மாறிட்டு ஓகேவா அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டாபிகா அப்படின்னு ஒன்று இருக்கும் மண்டாபிகா தான் இப்போ கொஞ்சம் நாள் கழித்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா மண்டின்னு சொல்லுதாங்க அது என்ன அப்படின்னா கடை தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம கடைன்னு சொல்லுதோம்ல கடையில் போய் ஜாமான் வாங்குவோம்ல அந்த கடை இருக்குல்ல வியாபாரம் பார்ப்பாங்களா அதுதான் முன்னாடி காலத்தில் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா மண்டா பிக்கா சொல்லுவாங்க இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா மண்டின்னு சொல்லுதாங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் கூட தெ தெரியும் என்ன மண்டி கடை மண்டின்னு தான் சொல்லுவாங்க இப்போ கூட சில பேர் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா அது என்ன அப்படின்னு சொன்னால் பொருட்கள் விற்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்தது அது அதே மாதிரிக்கு பார்த்தீங்க கடை அதே மாதிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட் ஸ்ட்ரீட் வந்து இருக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரீட் வந்து இருக்கும் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஹட்டா இப்படி என்ன பேர் ஹட்டாவும் மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடையாக வச்சுருப்பாங்களா இப்போ நம்ம தென்காசியில் இவ்வளோ கடை இருக்குது அதை என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் தானே சொல்லுவாங்க காய்கறி மார்க்கெட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ எப்படி இருக்கும் அந்த காய்கறி மார்க்கெட்டு வரிசைக்கே கடையாக இருக்கும் எல்லாமே அங்கே இருக்கும் எல்லா நம்ம லைஃபுக்கு தேவையாக உள்ளது எல்லா திங்ஸுமே என்ன செஞ்சிருப்பாங்க அங்கே வந்து வச்சுருப்பாங்க ஸோ மாதிரிக்கு மார்க்கெட் ஸ்ட்ரீட்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கே இருந்திருக்கு அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஹட்டா அதுக்கு பேர் என்ன பேர் ஹட்டா அதில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் வித் ஷாப் ஷாப் வந்து எப்படி இருக்கும் வரிசைக்கே இருக்கும் இது தவிர என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தேர் வேர் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிசன்ஸ் அந்த எல்லாம் இருக்கக்கூடிய திரு ஸ்ட்ரீட்ஸும் என்ன செஞ்சுருக்க இருந்திருக்கு அதில் போய் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்திங்க அப்படின்னா பாட்டர்ஸ் இருப்பாங்க ஆயில் ப்ரெஷர்ஸ் இருப்பாங்க சுகர் மேக்கர்ஸ் இருப்பாங்க அடுத்த டாடி மேக்கர்ஸ் இருப்பாங்க டாடி மேக்கர்ஸ்னே தெரியுமா பனைமரத்துலேருந்து நிறைய பொருட்கள் வந்து எடுப்பாங்க அது அந்த வேலை பார்க்குறவங்க சரி ஆ பண்ணை மரத்துலேருந்து என்னெல்லாம் எடுப்பாங்கன்ட்டு உங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கோங்க கேட்டு ஸோ அந்த இதுலெலாம் வந்து அந்த அவங்க இருந்து இருப்பாங்க ஸ்மித் இருப்பாங்க ஸ்டோன் மேசன்ஸ் இருப்பாங்க இதை மணிக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெரு ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா சில ட்ரேடர்ஸ் வந்து அந்த டவுனுக்குள்ளே வந்து கடை வச்சு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சில ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ரேட் பண்ண போவாங்க டவுன் சைடு போவாங்க சரியா ஒரு டவுன்லேருந்து இன்னொரு டவுனுக்கு என்ன செய்வாங்க வியாபாரம் பார்க்குறதுக்காக போவாங்க அதே மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் தூரமாகவும் போவாங்க சில பேர் பக்கத்துலேயும் போவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா தூரத்துலேருந்து ரொம்ப லாங்கில் இருந்து இந்த சைடு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன செய்வாங்க வாங்கிட்டு போவாங்க அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் அங்கே வந்து வாங்குவான்னு பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வாங்கையும் செய்வாங்க இங்கேருந்து வெளியில் போய் என்ன செய்வாங்க அப்படியும் வாங்கிட்டு வருவாங்க அப்படி என்னதெல்லாம் போய் வாங்கிட்டு வராங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கேம்ஃபார் கேம்ஃபார்னா என்னது சூடம் சூடம் சஃப்ரான் அப்புறம் பீட்டல் நட் பீட்டல் நட்னால் வெத்தலை என்ன அண்டு ஸ்பைசஸ் லைக் பெப்பர் பெப்பர்னால் என்னது மிளகு இதெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா இருந்து என்ன செய்தாங்க வாங்கிட்டு போகிறாங்க அங்கேருந்து கொடுக்கவும் செய்தாங்க அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் த மினி கேம் ஃப்ரம் ஃபாரன் நியர் தீஸ் டவுன்ஸ் டு பை லோக்கல் ஆர்டிகிள்ஸ் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க தூரத்தில் இருந்து என்ன செய்வாங்க அங்கே வந்து இந்த லோக்கல் ஆர்டிகிள்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க வேறு வேறு பிளேஸில் கொண்டு என்ன செய்வாங்கன்னு விற்பாங்க அப்படி என்னதெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு மேடம் சொன்னேன் ஹார்சஸ் ஹார்சஸ்னால் என்ன குதிரை அப்புறம் சால்ட்டுனால் என்னது உப்பு அப்புறம் கேம்ஃபார்னால் சூடும் அப்புறம் சஃப்ரான் சஃப்ரான் என்னது குங்குமப்பூ அப்புறம் பிட்டல் நட்டுனால் என்னது வித்தலை அப்புறம் பெப்பர் பெப்பர்லாம் ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் இங்கேருந்து நிறைய வந்து என்ன செய்வாங்க வாங்கிட்டு போவாங்க இதே மாதிரிக்கு பொருட்களெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அங்கேருந்து வாங்கி வேறு இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க கொடுக்காங்க கீழே ஒரு மார்க்கெட் இருக்குது பாருங்கள் இருக்க சிட்டி மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குது அப்பவே எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்காக கட்டியிருக்காங்க பீப்புள்ஸ்லாம் எப்படி அங்கே வந்து பொருட்கள்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேடப்போ சொல்கிறது அடுத்த பேஜில் இருக்குது அதை கிளிக் பண்ண முடியலை ஸோ அதனால் இதில் வச்சு நான் சொல்லிடுறேன் என்ன நெக்ஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா சமந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போது மாதிரி ஜமீன்தார்னு சொல்கிறதும் பார்த்தீங்களா அவங்கள தான் முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமந்தான்னு சொல்கிறாங்க அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரிக்கு பெரிய பெரிய டவுன்ஸில் பெரிய பெரிய பேலஸஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கட்டி வச்சுருப்பாங்க ஏ ஜமீன்தார் பில்ட் ஏ ஃபோர்ட்டிஃபைடு பேலஸ் இன் நியர் தீஸ் டவுன்ஸ் டவுன்ஸ் உள்ளே கெட்டுவாங்க டவுன்ஸுக்கு வெளியேயும் கெட்டுவாங்க இந்த ஜமீன்தார் தான் முன்னாடி வந்து பெரிய ஒரு ஹை போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் அதே மணிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெவீடு டேக்ஸஸ் ஆன் ட்ரேடர்ஸ் தான் என்னது அப்படின்னா வசூலிக்கிறது லெவிடுன்னா என்னது லிவிடு அப்படின்னு போட்டுக்க எல்இவிஐஇடி லிவிடுன்னு என்னது வசூலிக்கிறது அவங்க வந்து டே ட்ரேடர்ஸ்னா வியாபாரம் பார்க்குறவங்க அவங்கக்கிட்டேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து வசூலிக்காங்க ஏர்டெயிலாக இருந்தது ட்ரேடர்ஸ் ஆர்டிசன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த ட்ரேட் இவங்க கிட்டலாம் இருந்து என்ன செய்வாங்க பணத்தை வந்து டேக்ஸாக வந்து வரியாக வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குகிறாங்க சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா டொனேட் பண்ண சொல்லுதாங்க இதெல்லாம் எதுக்காக சில இவங்க சில சமயம் என்ன செய்வாங்கன்னா டொனேஷன் பண்ணுவாங்க ட்ரேடர்ஸ் ஆர்டிசன்ஸ்கிட்ட இருந்து என்ன செய்தாங்க இவங்க வந்து வரியை வாங்கிக்கிடுறாங்க இவங்க சில சமயம் என்ன செய்வாங்கன்னா டொனேட் பண்ணுவாங்க சின்ன சின்ன ஸ்மால் லோக்கல் டெம்பிள்ஸ் பார்த்திங்களா அதை மாதிரி உள்ளதுக்கெலாம் என்ன செய்வாங்க அதை நிறைய வந்து டொனேட்லாம் என்ன செய்வாங்க பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் அடுத்து என்னதை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் இப்போ இந்த ஹெட்டிங்கில் நெட்ஒர்க் ஆஃப் ஸ்மால் டவுன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அந்த ட்ரேடர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய பிளேஸுக்கு என்ன பேர் யாரெல்லாம் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் இருப்பாள் என்னதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம் அதேமாதிரிக்கு ஜமீன்தார் வந்து யார்கிட்ட வந்து டேக்ஸ் வந்து வாங்குவார்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் எதுக்கு டொனேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம் அப்படி தானே அதேமாதிரிக்கு மெர்ச்சன்ட்ஸுக்கெலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ரிச் மெர்சென்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அப்போது வந்து ஒரு பெரிய வேல்யூடெலாம் இருந்திருக்கு சரியா அதே மணிக்கு நிறைய இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அப்படியே எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரிக்கெலாம் நடந்தது இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நிறைய வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்ன தெரியுமா கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன கல்வெட்டு அதில் என்ன செஞ்சுருக்காங்க எழுதி வச்சுருக்காங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஓகே நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் ட்ரேடர்ஸ் பிக் அண்ட் ஸ்மால் ட்ரேடர்ஸ் பிக் அண்ட் ஸ்மால் ட்ரேடர்ஸ்னால் யார் வியாபாரம் செய்கிறவங்க அல்லது வணிகம் செய்கிறவங்க இப்போ ட்ரேடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்க சரியா அதில் ரொம்ப பெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பஞ்சாராசுன்னு நம்ம சொல்லலாம் சரியா பெஸ்ட்டுன்னு கிடையாது அவங்க கொஞ்சம் முக்கியமானவங்க பஞ்சாராசுன்னு சொல்லுவோம் இந்த பஞ்சாராஸ் அவங்கள பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த பஞ்சாராசுங்கிறவங்க அந்த ராஜஸ்தானில் முன்னாடி இருந்தவங்க இவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இவங்க எல்லோருமே என்ன செய்வாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் என்ன செய்வாங்க ட்ரேட் பண்ணுவாங்க அவங்கள நம்ம பஞ்சாராசு நம்ம சொல்கிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க ஹாஸ்டேட்ஸ்னா யார் குதிரையை விற்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க என்னதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து குதிரையை வந்து நிறைய மேய்க்கவங்க இருப்பாங்க பாதுகாக்கவங்க இருப்பாங்க ஆனால் அந்த அப்பமெல்லாம் அந்த சண்டைப்படுவாங்க பார்த்தீங்களா ரெண்டு கிங் வந்து சண்டைப்படுவாங்களோ அதுக்கு வந்து குதிரை குதிரைப்படன்னு சொல்லுவோம் தெரியுமா அவங்கெல்லாம் அதை வந்து குதிரைக்கு குதிரை தேவை இருக்கு அவங்களுக்கு தேவையாக உள்ள குதிரையை வந்து இவங்ககிட்ட இருந்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வாங்கிட்டு போவாங்க சரியா அப்போ அந்த அசோசியேஷன்ஸ் மூலமாக என்ன செய்வாங்கன்னா அதை வந்து வியாபாரம் பார்த்துக்கிடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பேரணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய கிங்டத்துக்கு வந்து போவாங்க நிறைய ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கிங்கு வேறு வேறு நாடை வந்து ரூல் பண்ணுவாங்களா அங்கே எல்லா பக்கமே இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா போவாங்க ஸோ அவங்க போகிறதுக்கு என்ன இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு கேரவான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க கேரமான என்னது கூட்டு வண்டி அப்படியே வரிசைக்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் சில படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து கூட்டு வண்டியாக நிறைய வந்து என்ன செய்வாங்க போவாங்க அந்த வண்டியில் ஓ ஒன்று போல் என்ன செய்வாங்க வரிசைக்க இசைக்க போய்கிட்டே இருப்பாங்க அதே மணிக்கு பார்த்தீங்கன்னா தே ஃபார்ம்டு கில்ஸ் டு ப்ரொட் ப்ரொடெக்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் கில்ஸ்னால் என்னது அப்படின்னா சங்கம் அந்த சங்கம் வைக்கிறது இப்போ நம்ம ஆட்டோ சங்கம் கார் சங்கம் அப்படின்னு சங்கம் வைக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதே மணிக்கு என்ன செய்தாங்க அப்படியே நிறைய வந்து கில்ஸ் வந்து என்ன செய்தாங்க ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மணிக்கு நம்ம சவுத் இந்தியாவில் எயித் செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா இது மணிக்கு நிறைய வந்து கில்ஸ் வந்துருக்கு அதில் மோஸ்ட் ஃபேமஸ் எதுன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா மணிகிராமம் அண்டு நானாதேசி மணிகிராமம் அண்டு தேசி ஓகேவா இது வந்து திஸ் கில்ஸ் ட்ரேடட் எக்ஸ்டென்சிவ்லி போத் வித் இன் த பெனின்சுலா அண்ட் வித் சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் சைனா இந்த மாதிரி கேட்கலாம் மணிகிராமம் தேசி அப்படிங்கிற இந்த கில்ஸெலாம் என்ன செஞ்சுருந்துருக்காங்க வச்சுருக்காங்க